இப்ப திமுக கட்சியை வந்து கோழைகள் இருக்கக்கூடிய கட்சி, திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அடிப்படை கோழைகள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அல்ஜெரி அவங்களை நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்க, இல்ல கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. பிரதமருடைய பிரதமரை பற்றி மோசமா ட்வீட்டை போட்டுட்டு எதிர்ப்பு வந்தோடனே டெலீட் பண்ணிட்டு ஓடினவர் தான் மனோ தங்கராஜ். அடிப்படை தகுதி உங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிட்டி ஆஃப் பொலிட்டீஷியன் இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டியே இல்லாத பல மனிதர்கள் தான் திமுக அமைச்சர். மனோ தங்கராஜ் உதாரணம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம், பட் நான் அதை கேட்கிற ஆள் இல்ல. அதே பதில அதே லாங்குவேஜ்ல திருப்பி அடிக்கிற ஆள் தான். அதைத்தான் அரசியல்ல ரெண்டு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப மனோ தங்கராஜ் போன்ற கோழைகளையும் நான் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய அரசியல் அமைச்சரா இருக்கிறனால நம்ம சந்திக்கணும். அதனால ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஏன் ஓடுனீங்க, அதான் நம்ம முதல் கேள்வி. அது என்ன கூப்பிட்டு நாங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். அந்த ரிப்போர்ட் போய் அப்படின்னா பிஜேபி இருந்து 5 பேர் கொண்ட குழுவை ஆவின் நிறுவனத்துக்குள்ள அலோவ் பண்ண தயாரா? அதனால மனோ தங்கராஜ் போன்றவர்கள் அரசியல் இருப்பது தமிழக மக்களுடைய சாபக்கேடு. தமிழக மக்களுடைய சாபக்கேடு ஒரே வார்த்தையில சொல்லணும். மனுஷனா மானவச வேணும்? அது மனுஷனுக்கு தானே. ஆமா, இல்ல ஃபேட்ட குறைக்கிறோம். சோ கடந்த 4 நாட்களாக பிதற்றி பிதற்றி உளறி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய பால்வரத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ். நடந்தது நடந்து போச்சுங்க தங்க, நீங்க தாங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதெல்லாம் நீ என்ன சொல்லணும் மேடா? 1000 இருந்தாலே அவன் 3வது மனுஷன். அவனோட அப்படியா? எத்தனை வருஷமா நம்ம பழகிட்டு இருக்கோம், உன்னை காப்பாத்த முட்டுவனா? ஒரு அமைச்சருக்கு ஒரு மரியாதை என்பது குறைந்த அளவுக்கு தான் அந்த மரியாதை. இது வந்து பழைய பாரதிய ஜனதா கட்சி, நானும் ஒரு பழைய ஆள் கிடையாது, என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க, அதே பாணியில திருப்பி அடிப்பேன். அதனால் மனோ தங்கராஜ் அவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கு. ஐடி துறையிலிருந்து அவர் பண்ண ஃப்ராடு நம்ம டிஎம்கே பார்ட் 2 ஃபைல்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது, எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. நம்மள கோர்ட்ல ஆஜராக சொல்லிங்க, வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. சிஎம் வாக்கிங் போறார், ஒரே தாத்தா வருவாரு அந்த ஸ்விஃப்ட் கார்ல, அந்த ஒரே தாத்தா பார்க் பண்ணுவார். இது வந்து ஒயிட் மேன்ஸ் அப்பீலுமாங்க. அந்த காலத்துல இந்தியா ஆஃப் ஓல்டு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார சொல்லணும் இந்தியா சூப்பர். இன்னைக்கு முதலமைச்சருக்கு வந்து பிராமின் சொல்லணும் நீங்க சூப்பர். இன்னைக்கு வந்து பிராமின்ஸ் மேன்ஸ் அப்பீல். யாராச்சும் ஒரு பிராமணர் ரோட்ல வர்றாருன்னா அவரை வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் பார்ப்பார். உடனே பிராமணர் வந்து பிராமின் மொழியில சொல்லணும், பேஷா பண்றேன், சூப்பரா பண்றேன், அப்பாவோட அருமையா பண்றேன், பேஸ் பேஸ்ன்னு சொன்னா உடனே முதலமைச்சர் தேங்க்யூன்னு சொல்லுவார். பிராமணர் வந்து வாழ்த்திட்டார் திமுகவை, அப்ப நாங்க தான் பாடலாச்சு. என்ன காலத்திலேயே வாழ்றீங்க? 1980 அந்த ரெண்டு ஸ்கிரீன போயிட்டு போட்டு படம் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் இருக்கிற சமயத்துல ராமர் குத்தம் சேர்த்துட்டான் தெய்வ நட்டு. அது மாதிரி நீங்க நன்னா பண்ணிட்டு இருக்க, அப்ப மாதிரி நன்னா பண்றதோ, அப்ப மாதிரி நன்னா பண்றதோ, நீங்க தான் திரும்பி வருவேன் தவிரையே பட மாட்டான். காந்தி அழைத்த போது நல்லவனெல்லாம் நம்மைத்தான் அழைக்கிறார் காந்தி என்று வந்து விட்டான். அயோக்கியன் எல்லாம் இந்த கிழவன் அழைப்பது நம்ம இல்லை என்று ஒதுங்கி விட்டான். கருணாநிதி அழைத்தார் இளைஞர்கள் எல்லாம் வாருங்கள் என்று. அயோக்கியன் எல்லாம் தலைவர் நம்மைத்தான் கூப்பிடுகிறார் என்று உள்ளே வந்து விட்டான். எங்கே கொள்ளை அடிக்கலாம், எங்கே சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதில் கருணாநிதியை வெல்ல பிறந்த உலகத்தில் எவனும் இல்லை. அதனாலதான் சர்க்காரியா சொன்னான் விஞ்ஞான பூர்வமா திருடுவான்னு. பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேறோட புடுங்கிடுவான், இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிக்கும் கடவே பிடிங்கிருவான். இருக்கிற சமயத்துல ராமர் குத்தம் சேர்த்துட்டான் தெய்வ நட்டு. அது மாதிரி நீங்க நன்னா பண்ணிட்டு இருக்க, அப்ப மாதிரி நன்னா பண்றதோ, இந்த லேண்ட ஆரோ வச்சுட்டு இருக்க, அதை ட்ரை பண்ணி கொடுத்து, இதெல்லாம் யாரும் பப்ளிஷ் பண்றது இல்லை, ஒண்ணும் பண்றது இல்லை. அப்படியே போகும்போது அந்த தாத்தாவே வந்து வாக்கிங் வரும்போது தாத்தாவே வருவாரு, பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா பண்றேன், எதுக்கு யாது, எதுக்கு இந்த பொழப்பு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். லைக் பண்ணா மட்டும் போதாது, அதை நீங்க ரீஷேர் பண்ணணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.